ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இருக்கிறதுலே ஒருபடியாக அவங்க பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மார்க்கெட் பிக் எக்ஸ்சேஞ்ச் தான். அதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ. ஸோ இருந்தாலும் அதை தான் இப்போ பண்ண போகிறோம். டாப் ஈவெண்ட் மார்க்கெட் பிக் டோக்கன் தான் பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் அந்த செலக்டட் பேக், அதாவது 95 to 101, இந்த பேக் மட்டும் ஓப்பன் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. 1000 டோக்கன்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நான் பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்து டாப் ஈவெண்ட் பிளேயர் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம், யாருன்றதை பார்ப்போம். அண்ட் டாப் 300 வேஸ்ட்டு தாங்க. முன்னாடி மாதிரிலாம் எஃப்சி காயின்ஸும் கிடைக்காது, நல்ல பிளேயர்ஸும் இல்லை. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 98 ஓவியாவில் ரைட் விங்கர் டெல் காஸ்டிலோ, நேற்று கூட பார்த்துருப்போம், அவர் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பேக் ஓப்பனிங். ரெட்ரோ ஸ்டார்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேயராக அவர் தான் இருந்தார். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 101 ஓவியாரில் ஃபர்ஸ்ட் கேஷ் இருக்காருங்க. ஆனால் பாவீங்களா, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு புஷ்காஷ் தான் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க போல். இதோட 3rd டைம் கொடுக்குறாங்க இவரை. 101 ஓவியாரில் ஹால் ஆஃப் லெஜெண்டில் வேறு எந்த பிளேயர் கொடுத்துருந்தாலும் ஓகேங்க, பட் இவரையே திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஜெம்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருந்தாங்க புஷ்காஷ். உடனே பரவாயில்லையே ப்ரோ, இத்தனை டைம் கொடுக்குறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரே பிளேயரை திரும்ப திரும்ப கொடுத்து வேஸ்ட்டு தான். வேறு ஏதாச்சும் பிளேயர் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக்கர்ஸ், நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கனால வேறு பிளேயிங் லெவன்லையும் யூஸ் பண்ணல, நான் சும்மா தான் வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் புஷ்காஷ் கொடுத்தனால வேறு வழி இல்லை, வேறு செல் பண்ணி தான் ஆகணும். அண்டு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம் கிஃப்ட் ஐட்டம் கிளைம் பண்ணிடலாம். அண்டு எல்லா பிளேயர்ஸுமே, 101 மட்டும் இல்லை, எல்லா பிளேயர்ஸுக்குமே சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீம் அப்கிரேட் பண்ணணும், ஏதாச்சும் பிளேயர்ஸ் பை பண்ணணும்னா இப்போது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை விட குறைஞ்ச மார்க்கெட் வேல்யூவில் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் இப்போதைக்கு 68.9 million மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஆனால் அவரை நான் செல் பண்ணது என்னமோ 49 million மட்டும்தான். ஏன்னா இவருக்கு 999+ சேல் குவான்டிட்டி இருந்தது. ஸோ அதனால் பல டைம் போராடி தான் செல் பண்ண முடிஞ்சது இவரை. ஓகேங்க, அடுத்தது டினஸ்டிஸ் ஈவெண்ட்டில் ஒரு பேக் ஓப்பன் பண்ணிடலாம். 93 to 101 ஓவியார் உள்ள மைல் ஸ்டோன் ஓவியார் தான் நெதர்லாண்ட்ஸ் சண்ட பேக் எல்எஸ்கே. யாராருக்கும் 93 கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், அதை தாண்டி போகவே மாட்டாங்க. ஸோ இந்த மைல்ஸ்டோன் பேக் தான் இப்போ ஓப்பன் பண்ணுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, மறுபடியும் ஒரு மைல்ஸ்டோன் ரிவார்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா, 96 101 ஓவியாருக்குள்ள அன்ட்ரேடபிள் பிளேயர் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணது ட்ரேடபிள், இது வந்து அன்ட்ரேடபிள்ங்க. எஃப்சி மொபைல் 25 பார்த்திங்கன்னா, அந்த ட்ரேடபிள் அன்ட்ரேடபிள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஃபில்டர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு ஸ்வீடிஷ் ரைட் விங்கர் லார்சன்னு நினைக்கிறேன், ஏன்னா பல டைம் ஜெம்ஸ் பேக்கில் லார்சன் தான் திரும்ப 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 கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணாலும் அதே தாங்க கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் ஜெம்ஸ் பேக் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் வேணும்னா 3K ஜெம்ஸ் டெய்லியும் 2-2 3K ஜெம்ஸ் பிளேயர்ஸ் பேக் ஓப்பன் பண்ணலாம். 2 மினிமம் 96 மேலே ஓவியார் உள்ள பிளேயர்ஸ் கிடைக்கும். பட் மார்க்கெட் பிக்கை வச்சு என்ன பண்ணுறது, அதில் கொடுக்குறது ரொம்ப ஒஸ்டான பிளேயர்ஸாக அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் நிறையா எஃப்சி காயின்ஸ் கிடைக்குங்க அதில், பட் இப்போ அந்தளவுக்கு இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாப் 50 ரெண்டு டைம்ஸ் வந்து 300 மேலே மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. யூஎஸ் கேம்ப் பிஎஸ்வி 96 தாங்க, 96 தான், அதுக்கு மேலே போகவே மாட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம ரெட்ரோ ஸ்டார்ஸில் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ரெட்ரோ ஸ்டார்ஸ்லையாச்சும் 101 கிடைக்குமான்றதை பார்ப்போம். நம்மளும் வடக்கு நண்பர், எல்லா நண்பர்களுக்கும் யூஸ் பண்ணாலும் எதுவும் வேலைக்காக மாட்டேங்குதுங்க. 96 தாண்டி போகவே மாட்டாங்க. ஸோ ரெட்ரோ ஸ்டார்ஸ்லையாச்சும் 100+ கிடைக்குமா? ஸ்டார்ட் அர்ஜென்டினா கேம், நேற்று இதை தானடா கொடுத்தீங்க. ரோமா டிபாலா கொடுத்துருக்காங்க 99 ஓவியாரில், பரவாயில்ல. அண்டு நியூ ஸ்கில் பாயிண்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, அதாவது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்க நியூ ஸ்கில் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அது நம்மளாம் எடுக்க வேணாங்க, ஒரு சில பிளேயர்ஸ்க்கு டிஃபால்ட்டாக அந்த பிளேயர்ஸோட ப்ளே ஸ்டைல்ஸை பொறுத்து அவங்களே அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பவுலோ டிபாலாக்கு ஒரு இப்போ புதுசாக ஆட் பண்ண ஸ்கில் பாயிண்ட்ஸ் ஐ திங்க் லாங் ஷார்ட்டர்னு நினைக்கிறேன் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிபாலா பார்த்ததும் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது மட்டும் எது தேவையோ அதற்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது நம்ம தனியாகலாம் போய் கலெக்ட் பண்ண அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் ரெட்ரோ ஸ்டார்ஸோட டெய்லி மேட்ச் ரிவார்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில ப்ரீமியம் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதாவது 3D
எமோட்ஸ் அண்ட் லோகோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ரெகுலராக ப்ளே பண்ணி இந்த சஃபல் ரிவார்ட்ஸை வந்து ரெகுலராக கிளைம் பண்ணிவிடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரூல் பிரேக்கர்ஸ் எமௌண்ட் கிடச்சிது. அண்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க எல்லா ரிவார்ட்ஸுமே அந்த டெய்லி மேட்ச் சஃபல் ரிவார்ட்ஸில் தான் கிடைக்க போகுது. ஸோ ரெகுலராக அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பேக்ரவுண்ட் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக அனிமேட்டட் லோகோஸ் அண்ட் எமௌண்ட்ஸ். ரெகுலராக ப்ரீமியம் ஸ்டார் பாஸ்லாம் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் சில ரேரான ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டெய்லி மேட்ச் ரிவார்ட்ஸை மட்டும் ரெகுலராக ப்ளே பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன ரிவார்ட்ஸ் அதில் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் சீசனும் ரெட்ரோ ஸ்டார்ஸ் ஈவெண்ட் அப்போ அந்த மாதிரி தான் சில ரேரான அந்த லோகோஸ் எமௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் கொடுத்து கொஞ்ச நாள்லேயே நம்ம யூஸ் பண்ணவே பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்குள்ளேயே சீசன் ரீசெட் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சீசன் ரீசெட் கிடையாதுல. ஸோ அதனால் அடுத்து எஃப்சி மொபைல் 25லேயும் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எஃப்சி மொபைல் 25 வேறு, எஃப்சி மொபைல் 24 வேறையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிங்க, அப்படிலாம் இல்லை. அது ஜஸ்ட் பீட்டா வெர்சன் மட்டும் தனித்தனியாக இருக்கும். அடுத்து ஃபுல் வெர்சன் லான்ச் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாலாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம். இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்க எஃப்சி மொபைல் 24 ஒரு சின்ன அப்டேட் பண்ணிங்கன்னா போதும், எஃப்சி மொபைல் 25 மாறிடும், அவ்வளோதாங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானால் செட் பண்ணிக்கோங்க.